இன்று 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 18 திகதி வெள்ளிக்கிழமை. இன்றும் வழமை போலவே நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்றைய தினம் நமது கரம் கிடைத்திருக்கும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, இறுதி சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது, மற்றொரு பிரபாகரன் உருவாக இடமளிக்க வேண்டாம் என்கிறார் டிலான் என்ற ஒரு செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரியில் இடம் பிடித்திருக்கிறது. இலங்கையில் மீண்டும் ஒரு பிரபாகரன் உருவாகாத வகையில் புதிய அரசியல் அமைப்பையும் தேர்தல் முறைமைகளையும் ஏற்படுத்த, தேசிய பிரச்சினைகளுக்கு நிலையான அரசியல் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கும் தற்போது இறுதி சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. எனவே பகைமை அரசியலை கைவிடுவோம் என ராஜாங்க அமைச்சர் டிலான் பெரேரா அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இனிமேல் இனவாத மதவாத கட்சிகளோடு கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ளாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகியிருக்கிறது. குற்றவியல் சட்டமூலம் வாபஸ் சபையில் லக்ஷ்மன் கிரியெல்லா அறிவிப்பு என்று இன்னொரு செய்தியும் காணப்படுகிறது. குற்றவியல் சட்டமூலம் எதிர்வரும் 8 திகதி சபையில் முன்வைக்கப்பட மாட்டாது, அந்த சட்டமூலம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று சபை முதல்வரும் அமைச்சருமான லக்ஷ்மன் கிரியெல்லா நேற்று சபையில் அறிவித்திருக்கிறார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி முதற் பக்கத்தில் முக்கியமான செய்திகளில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது. புதிய அரசியலமைப்புக்கான யோசனைகளை பெறும் நோக்கில் 24 பேர் கொண்ட குழு பிரதமர் அலுவலகத்தில் விசேட பிரிவும் உருவாக்கும் என்று இன்னமொரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. ஜேஆர் ஜெயவர்தனவினால் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கான தற்போதைய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு அமைச்சரவை பூரண அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. அந்த வகையில் நாட்டு மக்களின் அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்வதற்கான 24 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இந்த நிலையில் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கமாக திட்டமிட்ட குடியேற்றங்கள் இனியும் இடம்பெறக்கூடாது என்கின்ற விதமான பத்தி இடம் பிடித்திருக்கிறது. 3 தசாப்த காலமாக இடம்பெற்று வரும் யுத்தமானது முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 7 வருடங்கள் ஆகப் போகிறது. இந்த கொடூர யுத்தத்திற்கு காரணமாக தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை மற்றும் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் போன்ற விடயங்களுக்கு இன்னமும் முடிவு கட்டப்பட்டதாக தெரியவில்லை. வடக்கு கிழக்கில் திட்டமிட்ட வகையில் சிங்கள குடியேற்றங்கள் இடம்பெற்று வருவதாக தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இவ்வாறு இந்த திட்டமிட்ட குடியேற்றங்கள் இனியும் இடம்பெறக்கூடாது என்கின்ற தலைப்பில் அமைந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. மேலும் வீரகேசரியின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில், அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இடையில் விமான சேவைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் புரிந்துணர்வு. அமெரிக்காவும் கியூபாவும் இரு நாடுகளுக்கும் இடையில் முறையாக வர்த்தக விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பில் புரிந்துணர்வை எட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் உடனடியாக அறிவிப்பு செய்யப்பட உள்ளதாக பெயரை வெளியிட விரும்பாத அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் என்று அந்த செய்தி விரிவாக இடம் பிடித்திருக்கிறது. இன்றைய வீரகேசரியின் இந்திய செய்திகள் பக்கத்தில், ஐநா விரும்பினால் ISக்கு எதிரான போரில் இந்தியா பங்கேற்கும், பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பரிகார உறுதி என்று சொல்லி அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தீவிரவாதிகளுக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டும் என ஐநா தீர்மானம் கொண்டு வந்தால் அதன் தலைமையின் கீழ் IS தீவிரவாதிகளை ஒடுக்கும் போரில் இந்தியா பங்கேற்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பரிகார் தெரிவித்திருக்கின்ற செய்தி இடம் பிடித்திருக்கிறது. தொடர்ந்தும் இன்று வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால், 3 உலகப்போர் ISIS-க்கு எதிரான சைபர் யுத்தமாக அமையும், மேற்குலகு தோல்வியை தழுவக்கூடும் எச்சரிக்கிறார் முன்னணி சைபர் பாதுகாப்பு நிபுணர் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியை இன்றைய தினக்குரல் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. 3 உலக மகா யுத்தம் சைபர் யுத்தமாக அமையும் என்றும், ISIS-இடம் அமெரிக்கா உட்பட மேற்குலகு தோல்வியை தழுவும் என்றும் முன்னணி கணினி பாதுகாப்பு நிபுணரான ஜோன் மைக்கேஃபி எச்சரித்திருக்கிறார். அமெரிக்கா யுத்த இயந்திரங்களாலும் படையினராலும் தங்கியிருப்பதாகவும், அது காலங்கடந்ததொன்றாகவும், இயற்கைக்கு மாறான விசித்திர போக்குடைய ஆன்டி வைரஸ் கோடீஸ்வரரான ஜோன் மைக்கேஃபி கூறியுள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தங்க முட்டையிடும் கோழினான் என்னை கொல்லக்கூடாது, மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்திருக்கிறார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய இன்னமொரு செய்தியும் பிரசுரமாகியிருக்கிறது. சாத்திரங்களை நம்பியே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தேர்தலில் தோற்றார் என்று நான் நகைச்சுவையாக கூறியதை நீங்கள் செய்தியாக எழுதிவிட்டீர்கள். நான் தங்க முட்டையிடும் கோழி, ஒரு முட்டைக்கு ஆசைப்பட்டு என்னை வெட்டி கொலை செய்து விடாதீர்கள் என்று மேக்ஸ்வெல் பரணகம தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தினக்குரலின் வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில், சீனா கடும் எதிர்ப்பு, தூதுவரிடம் கண்டனம் என்று சொல்லி கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது. தாய்வானுக்கான அமெரிக்காவின் ஆயுத விற்பனை தொடர்பான அறிவித்தல்கள் வெளியாகியிருக்கும் நிலையில், இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக சீனாவுக்கான அமெரிக்க தூதுவரை அழைத்து சீன அரசாங்கம் தமது கண்டனத்தையும் எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தியுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்தும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரத்தை பார்க்கின்ற போது இலங்கையின் மேலே மேட் இன் யூஎஸ்ஏ என்று சொல்லி அமெரிக்கா கையெழுத்திடுவதை பிரதிபலிக்கின்ற விதமாக இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது. எனவே இதை வைத்து பார்க்கின்ற போது இனிவரும் காலங்களில் அமெரிக்காவின் தலையீடுகளும் அமெரிக்க பிரசன்னங்களும் அமெரிக்காவுக்கே இலங்கை சொந்தம் என்று உரிமை கொண்டாடப் போகின்ற நிலையை கொண்டு வந்து விடப்போகிறது என்பதை இன்றைய கேலி சித்திரம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: தண்டனை சட்டக்கோவையில் திருத்தங்களை வாபஸ் பெற முடிவு. கடும் எதிர்ப்புகளை அடுத்து அரசு தீர்மானம் என்று சொல்லி ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள் உட்பட பல்வேறு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்ட கடுமையான எதிர்ப்புகளின் மத்தியில் சுடரொளி பத்திரிகை ஆசிரியரால் உயர்நீதிமன்றத்தில் எதிர்மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலும் தண்டனை சட்டக்கோவையில் திருத்தங்களை மேற்கொள்வதாக சமர்ப்பித்திருந்த உத்தேச சட்ட மூலத்தை வாபஸ் பெறுவதற்கு தீர்மானித்துள்ளதாக அரசாங்க நாடாளுமன்றத்திலும் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலும் நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. காணாமல் போனோரின் உறவுகள்: 993 பேர் யாழ்ப்பாணத்தில் சாட்சியம். ராணுவத்தினருக்கு எதிராகவே அதிக முறைப்பாடுகள் என்று இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. காணாமல் போனோரை கண்டறியும் ஜனாதிபதி ஆணைக்குழு அமர்வில் சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாணத்தில் 6 நாட்களில் 1262 பேர் சென்றுள்ள போதும் 993 பேரின் சாட்சியங்களே பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறித்த செய்தியில் மேலும் விவரங்கள் தெளிவாக பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இன்றைய சுடரொளியின் உலக செய்திகள் பக்கத்தில் சிறிய விவகாரத்தில் திடீர் திருப்பம், அமெரிக்கா ரஷ்யா ஆலோசனை. மாஸ்கோ சிரியா விவகாரத்தில் திடீர் திருப்பமாக அமெரிக்கா ரஷ்ய வெளியுறவு அமைச்சர்கள் மாஸ்கோவில் செவ்வாய்க்கிழமை ஆலோசனை நடத்தினார்கள் என்று அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் முக்கியமான செய்தியாக இடம் பிடித்துள்ளது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம்: தோட்ட கம்பெனிகளுக்கு அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற விதமாய் அமைந்துள்ளது. தோட்ட முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி 8 மாதங்கள் கடந்துவிட்டன. சம்பள உயர்வு பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் எழுப்பறை நிலையில் இருந்து வருகிறது. 2 வருட கால கூட்டு ஒப்பந்தம் மார்ச் 31 முடிவடைந்து விட்டது. முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் பேசி ஒரு மாதத்துக்குள்ளேயே உடன்பாடு கண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படி உடன்பாடுகள் எட்டப்படவில்லை இதுவரை என்று சொல்லி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பேசுகிறது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் புதிய வரவு செலவு திட்டம் தொடர்பான தெளிவுபடுத்தல்களை அமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெளிவுபடுத்துகின்ற விதமான காட்சியை வெளிப்படுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தொடர்ந்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: குரோத பேச்சுக்களை தடுப்பதற்கான புதிய அரசால் சமர்ப்பிக்கப்படவுள்ள புதிய சட்ட மூலம் நேற்று நாடாளுமன்ற அமர்வில் வாபஸ் பெறப்பட்டுள்ளது என்று சொல்லி இந்த செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: அமைச்சர் ஒருவருக்கு எதிராக அமைச்சரவையின் சிரேஷ்ட அமைச்சர்கள் இருவர் அதிருப்தி. பிரதமரிடம் இது தொடர்பில் முறைப்பாடு. காமினி ஜெயவிக்ரம பெரேரா மற்றும் எஸ்பி நாவின் ஆகியோரே குறித்த முறைப்பாடுகளை தெரிவித்த சிரேஷ்ட அமைச்சர்கள் என்றும் அந்த பிரதான தலைப்புச் செய்தி தொடர்ந்து விரிந்து செல்கிறது. இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: நல்லிணக்கத்துக்கு ரணில் தலைமையில் தனியான செயலகம், அமைச்சரவையில் தீர்மானம் என்கின்ற செய்தி இடம் பிடித்துள்ளது. நல்லிணக்க பொறிமுறையை செயற்படுத்துவதற்காக உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரதமர் தலைமையில் செயலகம் ஒன்றை நிறுவ அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இந்த செயலகமானது ஐநா மனித உரிமைகள் சபையோடு தொடர்புகளை பேணுதல், நல்லிணக்க பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கான உறுதியான கால வரையுடன் கூடிய திட்டத்தை ஆரம்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக அமைக்கப்பட உள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி பிரதமருடைய புகைப்படம் தாங்கிய செய்தியாக இன்றைய உதயன் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்துள்ளது. உள்ளூராட்சி சபைகளின் ஊழலை கண்டறிய பறக்கும் படை தேவை, மாகாண சபையில் வலியுறுத்தல் என்று இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. உள்ளூராட்சி மன்றங்களில் இடம்பெறும் ஊழல்களை கண்டறிவதற்கு முன்னைய காலங்களில் காணப்பட்டதைப் போன்று பறக்கும் படை தேவை என ஆளும் கட்சி உறுப்பினர் வே சிவஜோகன் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகியுள்ளது. இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: மஹிந்த கோத்தா ஹெஹலிய ஆணைக்குழு முன் ஆஜர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபய ராஜபக்ச, முன்னாள் ஊடக அமைச்சர் ஹெஹலிய ரம்புக்வெல உள்ளிட்ட பலர் ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் நேற்று நேரில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளார்கள் என்று அவர்களது புகைப்படம் தாங்கிய செய்தியை பிரசுரித்துள்ளது. இதுவரையில் கொழும்பு மற்றும் யாழ் பிராந்தியங்களில் வெளியாகிய முக்கியமான பத்திரிகைகளின் பக்கங்களுடைய பார்வையை செலுத்தி மிக முக்கியமான செய்திகளை அலசியிருந்தோம். மீண்டும் இன்னும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.